நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணதாசன் அவர்களுக்கும் எம்எஸ்வி அவர்களுக்கும் இடையிலான உறவு என்பது ரொம்பவும், ஆனால் அடிக்கடி நாங்களும் அவர் எம்எஸ்வி சார்ட்டையும் கூட கேட்டிருக்கோம், பட் ஸ்டில் பர்சனலாக அது வெரி க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணதாசன் அவர்கள்ட்ட யாருமே போய் பேச முடியாது, பயப்படுவாங்கம்பாங்க, ஆனால் இவர் மட்டும்தான் உரிமையாக போய் பேசுவார் அப்படிம்பாங்க. அதே மாதிரி எம்எஸ்வி அவர்கள்ட்டையும் உரிமையாக பேசுறதுக்கான ஒரு சுதந்திரம் இவருக்கு இருந்தது, அன்பு இருந்தது அப்படிம்பாங்க. எந்த அளவுக்கு அது வீட்டுக்கெலாம் வருவாரா, எந்த அளவு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க? அதாவது ரெண்டு விஷயம் வந்து அப்பா சொல்லுவார், சாகணும்னு ஒரு விதி வந்ததுன்னால் விஸ்வநாதனுக்கு முன்னாடியே நான் செத்து போயிடணும்பாரு. காரணம் என்னன்னா ஒரு நல்ல அன்பு, அது ரொம்ப பெரிய அன்பு. அது விஸ்வநாதனை ஒரு மூணு நாள் பார்க்கலன்னா உடனே ஃபோன் பண்ணிடுவார், என்னடா எங்கே போன, உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சு, இல்லை ஊரை விட்டு ஓடி போயிட்டியாம்பாரு. விஸ்வநாதன் அதே மாதிரி ரெண்டு பேரும் வந்து இசையமைக்கு உட்கார்ந்தாலும் இது, அதாவது பாடல் எழுதி கொடுத்து டியூன் போட்டதும் உண்டு, டியூனுக்கு பாடல் எழுதுனதும் உண்டு. அதில் வந்து ஒரு சின்ன இன்சிடெண்ட் என்னென்னா, விஸ்வநாதன் வந்து நான் எந்த டியூன் போட்டாலும் எழுதிடுவியான்னு அப்பாவை கேட்டார். அப்பா சொன்னார், என்னடா டியூன் போட போகிற விளக்க, என்ன பெரிய டியூனை போடுன்னார். உன்னை விஸ்வநாதன் என்ன பண்ணார், பிப்பின்னா பிப்பி பிப்போ பிப்பப்போன்னார். உன்னை முத்தமிடும் நேரம் எப்போ போனார், உன் வரவுக்கும் செலவுக்கும் நேரம் எப்போ போனார். அது மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து விளையாடிக்கிட்டே தான் பண்ணுவாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி கண்ணதாசன் காம்பினேஷனில் எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பின் விஸ்வநாதன் தனியாக இருந்த பொழுது மிகப்பெரிய அளவிலே கண்ணதாசன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் இருந்த அன்பு என்பது வந்து வார்த்தைகளால் விளக்க முடியாது, உணர தான் முடியும், இங்கிருந்து அதை ஃபீல் பண்ண முடியும். நைஸ் ஃபீலிங், நாட் ஜஸ்ட் நாஸ்ட்ராலஜி, இட்ஸ் சம்திங், ஒரு லெசன் மாதிரியான விஷயங்கள்.